காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கிளாய் ஊராட்சி விளையாட்டு மைதானத்தில் இளைஞர் விளையாட்டுத் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து கிராம ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியே இளைஞர் விளையாட்டுக் குழு அமைக்கப்பட உள்ளது. கபடி, கைப்பந்து மற்றும் கிரிக்கெட் அல்லது பூப்பந்து அல்லது இதர விளையாட்டுகள் இவற்றில் ஏதேனும் மூன்று விளையாட்டுகளுக்கு ஆடுகளங்கள் அமைத்தல், விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், திறந்த வெளி உடற்பயிற்சி மையம் அமைத்தல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை ஊராட்சி ஒன்றிய மாவட்ட மாநில அளவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள விளையாட்டு விடுதியை 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் விடுதி கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார். கடந்த டிசம்பர் மாதம் நேபாளத்தில் நடைபெற்ற தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 36 வீரர்களுக்கு ஊக்கத்தொகையான 2,36,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற தேசிய தீயணைப்பு விளையாட்டுகள் மற்றும் தீயணைப்பு சேவை விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை அலுவலர்கள் 33 பேர் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலே காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் கொல்லப்பட்டதை அடுத்து அவரது குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்ட 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினாா்.